அன்பர் வணக்கம். நான் உங்களை சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் இருந்து 6 முட்டை எடுத்து அதில் ஒரு வித்தியாசமான கிரேவி பண்ண போகிறோம். வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி அதுக்கு கூட கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்குற வந்து முழு நல்ல மிளகு கொஞ்சம் காரசாரமான ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. முட்டையில் வந்து ஏற்கனவே நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் உண்டு. வரக்கூடிய நாட்கள் நான் அதில் நம்ம அப்லோட் பண்ணி நம்ம பல்காக பண்ணுற ஒரு 1000 முட்டை ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாக அவங்கள வீடுகளில் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா பிரைட் ரைஸு கூட இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா டிஃபனுங்க இது வந்து செட் ஆகும். அப்போ இதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கிடக்கு வசதியாக இருக்கும். வீடுகள் நீங்கள் ஒரே ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதை நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு வாட்டி செய்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். 6 முட்டை அப்படியே வேக வச்சு உடச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துருக்குறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்குறோம். அடுப்பை அப்படியே பற்ற வைக்க போகிறேன். கடாய் நல்லா சூடாகிட்டு ஒரு 50 மில்லி அளவில் மட்டும் நான் எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம வந்து கடைசியில் தாளிப்புக்கும் எண்ணெய் சேர்க்க வேண்டிய உண்டு. அதனால் இப்போ வந்து 50 மில்லி அளவில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 300 கிராம் வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதை சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நம்ம 100% வழங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மிக்சியில் அடிக்கிறதா இந்த பச்சை வாசனை மட்டும் மாறினாலே போதும். வெங்காயம் வழங்குற இந்த டைமில் வந்து ஒரு துண்டு பட்டை, இது கிராம் கணக்குக்கு 1 கிராம் கூட இருக்காது. அதுவும் அப்படியே வந்து கொஞ்சமாக நல்ல மிளகு இது ஒரு 2 கிராம் இருக்கும். அப்படியே சேர்த்து கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகமும் சேர்க்குறேன். வளர்ந்ததேவையான உப்பு சேர்க்குறேன். நம்ம வந்து முட்டை கிரேவி இல்லாமல் ரொம்ப உப்பை அப்சர்வ் பண்ணாலும் அதனால் என்னென்னா பார்த்து தான் போடணும். ஃபஸ்ட்டில் வந்து 1 டீஸ்பூன் அளவில் போட்டுருக்குறோம். நம்ம தேவை வேண்டாம்னா கிரேவி நான் ரெடி பண்ணுற டைமில் கொஞ்சம் கூட போட்டுக்கிறோம். ஜாஸ்தியாக டைமில் பார்த்துக்கிறோம். அப்படியே 1 கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி அடைச்சி வச்சுக்கிறேன். அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஐம்பது கிராம் அளவில் நான் முந்திரி எடுத்துருக்கிறேன். அந்த முந்திரியை அப்படியே சேர்த்து வதக்கி விட்றேன். இது எக்ஸ்ட்ரா சூப்பரான ஒரு அடிஷனல் டேஸ்ட்டை கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸையும் கொடுக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகு சேர்க்க, நம்ம காரத்துக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்பைசஸ் பத்தல் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து பச்சை மிளகு 1:1 சேர்த்துருக்குறேன். இடையிட நம்ம வந்து ஆயில் கம்மியாக விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கரிஞ்சி போகக்கூடாது. வெங்காயம் 50% பக்கத்தில் வாங்கி வந்தது. எந்த டைமில் 150 கிராம் தக்காளி எடுத்து அதுவும் வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம கட்டிங் சைஸ் இது ரொம்ப 100% நைஸாக கட் பண்ண கிடையாது. நம்ம அப்புறம் வந்து மிக்சர் அடிக்கிறனால கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்லை. இதை எல்லாமே சேர்த்து மொத்தம் ஒரு 60-70% வரை நல்லா அந்த பச்சை வாசனை மாதிரி கொஞ்சம் சுருங்கி வரணும். அது வர வறுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் அடிக்கணும். தக்காளி நல்லா வந்து வரணும், குழஞ்சி வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மிக்சியில் அடிக்கிறனால வந்து பச்சை வாசனை மாதிரி நல்லா வதங்கி வந்தாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். 5 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அதை மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் இதே கடாயை வாஷ் பண்ணி அப்படியே வந்து அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த 6 முட்டை நான் வந்து ஏற்கனவே வேக வச்சேன்னு பாருங்கள், முட்டை உடையாமல் உடைய மீன்ஸ் என்ன, முட்டை 2-3 இந்த மாதிரி ஆகாமல் சூப்பராக வந்து தோடை மட்டும் உடச்சி வச்சுட்டு பாருங்கள். நம்ம வந்து முட்டை வேக போடுற டைம் நான் அது உங்களுக்கு சொல்லுறதை விட்டுட்டு ஒரு எலுமிச்சங்காவோட நல்ல நைஸாக நறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு அதனால் முட்டை பாருங்கள் வந்து முழுசாகவே இருக்குது. நம்ம உடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அந்த மார்க்கு அப்படியே போட்டு விடுறேன். அப்போ நம்ம அந்த இதுக்கு உள்ளாடி மசாலா அழகாக பிடிக்கும். நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் செய்தாச்சுன்னா உங்களுக்கு முட்டை உள்ளாடி மசாலா நல்லா பிடிக்கும். தேவைப்பட்டவங்க வந்து நான் இது பிள்ளைங்களும் கொடுக்குறனால ஒரு சைடு மார்க் போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து எல்லாம் பெரிய ஆட்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னா 2 சைடும் மார்க் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி மறுபடியும் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 100 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன்.
தேங்காய் எண்ணெய் கடைசியில் வந்து கொஞ்சம் தெளிஞ்சு வரணும். அப்போ தான் அது வந்து நமக்கு டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து ஒரு 2 கிராம் இருக்கும், கொஞ்சம் மட்டும் அந்த சோம்பு தாளிப்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா அப்படியே வந்து ஃப்ரை ஆகிடுறது பாருங்கள். இந்த டைமில் வந்து 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வளர்ச்சி விட்றேன். நல்லா பச்சை வாசனை போகிறோம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம ஆயில் வதக்கி விட்றதுனால வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா 100% பச்சை வாசனை போகிறோம். அதனால் என்னென்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடைக்கடை கிண்டி விட்டுக்கணும். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து வதக்குறி மிக்சியில் அடிக்கிறதும் ஒரு கொத்து சேர்த்தோம், இதுவும் வந்து ஒரு கொத்து சேர்க்குறோம். நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் கருவேப்பிலை. நம்ம டைரெக்ட் ஆயில் சேர்த்தோம்னா போட்ட உடனே அது வந்து அப்படியே கருகி போகிறதுல வாய்ப்பு உண்டு. அதனால் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜுகளை தான் சேர்த்துக்கணும். நம்ம அதோட மணம் தேவை, நம்ம கடித்தா வந்து அதோட ஃபுல் ஹெல்த்து நமக்கு கிடைக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை மாறிட்டு அந்த ஆயில் அப்படியே சைடில் தெளிஞ்சு வரது பாருங்கள். இது நல்லா வதங்கிட்டு நடத்தும் டைமில் ஒரு வாட்டி கூட இன்னும் நல்லா நான் வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு மசாலா சேர்க்க போகிறேன். வத்தல் பொடி சேர்க்குறேன். இது 1 டீஸ்பூனு. இதில் வந்து 1 டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம கிராம் கணக்கு 2 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். காரம் உங்களுக்கு தேவை தகுந்த வாரம் முன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜ் காரத்தில் இருக்கும். ஜாஸ்தி எடுக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல், கம்மி எடுக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவில் மல்லி பொடி சேர்க்குறேன். அதே அளவில் பெருஞ்சீரக பொடி சேர்க்குறேன். பெருஞ்சீரக பொடி முக்கியம், நல்ல ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவில் 1/4 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். சேர்த்து அப்படி நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 நிமிஷம் போகிறேன். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி விட்டு இப்போ அடியில் அப்படியே கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் பாருங்க, கரிஞ்சி பிடிக்காது. இதனால லைட்டாக லூஸ் பண்ணி விட்றதுக்கு மாட்டி மட்டும் 50 ml கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அப்படி நல்லா லூஸ் பண்ணி விட்றேன். 2 நிமிஷம் போல் இன்னும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை மாறுறது வரையிலும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். மசாலாவோட பச்சை வாசனையில் நல்லா மாறிட்டு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட். அதுக்கு கூட நம்ம என்னென்ன சேர்த்தோம் நீங்கள் பார்த்தீங்க, எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாட்டம் வந்து தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணி அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷம் போல கொதிச்சா போதும். நம்ம மூடி விட்டு நான் கொதிக்க வைக்க போறேன். நிறைய நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வதக்கி அரைச்சனால இதுல எந்த பச்சை வாசனையும் இருக்காது. நம்ம இஞ்சி போன்றவன் நல்லா 100% வந்து 1-5 நிமிஷம் பக்கத்துல நல்லா வதக்கி இருக்கிறோம். நான் வதக்குற அந்த ஸ்டைலே பாத்தீங்க, மாறி மாறி நல்லா கிண்டி வதக்கி இருக்கிறோம். அதனால பச்சை வாசனையே இருக்காது. இது 1-2 நிமிஷம் போல கொஞ்சம் அந்த நம்ம இது கருவேப்பிலையெல்லாம் போட்டனால அதோட அந்த பச்சை வாசனை அப்படி எதுவுமே இருக்காத அளவில் நல்லா வதக்கி விட்டாலே போதும். மசாலாவோட பச்சை வாசனையும் மாறின அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மசாலாவை மூடி போட்டு விடுறேன். 1 நிமிஷம் போல விடுற டைமில் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ மூடி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், வந்து நல்லா கொதிச்சு வருது. சைடில் கொதிக்குது, சென்று எல்லா இடமே கொதிச்சு வருது. இந்த டைமில் ஒரு வாட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உடச்சி கீரை வச்சுருக்கிறேன். கீரை மீன்ஸ் என்னன்னா இந்த 1 லைன் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்படியே பார்த்தோன்னா சைடு எல்லாம் தெரியும். உள்ள நம்ம மசாலா நல்லா பிடிச்சி வரும். இப்போ அந்த முட்டையை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு இன்னும் 1 நிமிஷம் போல் மூடி வைக்கிற டைமில் வந்து உள்ள மசாலாலாம் பிடிச்சி இந்த சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். மூடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப்பரான நல்ல கெட்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டுங்க பாருங்கள். வந்து நல்ல கெட்டியாக தான் இருக்குது. உள்ள மசாலாலாம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சப்போஸ் வந்து வெரைட்டி ரைஸோ கூட இல்லை சாதா ரைஸோ கூட மெயினாக டிஃபனோ கூட எதுக்காக இருந்தாலும் இது செட் ஆகும். இந்த மாதிரி தான் பண்ண, ரொம்ப கரையை பண்ணக்கூடாது, ரொம்ப கட்டியாட இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு பண்ணோம். டேஸ்ட்டும் செக் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலில் கொஞ்சம் மல்லியில் அப்படியே தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 6 முட்டையில் முட்டை கிரேவி டிஃப்ரெண்டாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னுங்கிற ரெசிபி நீங்கள் பார்த்தீங்க.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கருத்துக்கள் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க. இதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இதே மாதிரி எந்த ரெசிபிஸ் பார்க்கணும்னு 5 பேருக்கு இல்ல 10 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு இடையில ஒரு வீடியோ 6000 பேருக்கு பண்றது, அப்புறம் நம்ம மொத்தம் 17 சாப்பாடு பண்றது, அப்படி வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். நீங்க கேட்டரி சர்வீசஸ் அப்படிங்கிற சேனல்ல நீங்க டைப் பண்ணி உள்ள போனாலே நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்துடும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்டா வந்து இதே ப்ரொசீஜர்ல இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோ வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய் பாய், தேங்க்யூ.